கர்நாடகாவில் விறுவிறுப்பாக நடைபெற்று வரும் வாக்குப்பதிவு. 11 மணி நிலவரப்படி 21% வாக்குகள் பதிவு. கர்நாடகத்தில் சமையல் எரிவாயு சிலிண்டருக்கு பூஜை செய்து 2வது நாளாக காங்கிரஸ் வழிபாடு. சட்டப்பேரவை தேர்தல் நடைபெற்று வரும் நிலையில் பாஜகவிற்கு எதிராக நூதன போராட்டம். பாஜக மாநில தலைவர் அண்ணாமலைக்கு எதிராக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் சார்பில் அவதூறு வழக்கு. ஆதாரமின்றி அவதூறு பரப்புவதாக சென்னை முதன்மை அமர்வு நீதிமன்றத்தில் தாக்கல் செய்திருக்கும் மனுவில் குற்றச்சாட்டு. மதுரை திண்டுக்கல் வடமலையான் மருத்துவமனைகளில் 2வது நாளாக வருமான வரி சோதனை. வரி ஏய்ப்பு புகாரில் அதிகாரிகள் அதிரடி நடவடிக்கை. தமிழ்நாடு முழுவதும் நிதி நிறுவனம் நடத்தி பல கோடி ரூபாய் மோசடி. தலைமறைவாக இருந்த சேலம் பாஜக பிரமுகர் பாலசுப்ரமணியத்தின் மகன் கைது. பொன்னேரி ஹரிகிருஷ்ண பெருமாள் கோவிலில் தேரோட்ட திருவிழா கோலாகலம். கோவிந்தா முழக்கத்துடன் தேரை வடம் பிடித்து இழுத்த ஆயிரக்கணக்கான பக்தர்கள். பெங்களூருவில் வாக்களித்து மை வைத்த விரல்களுடன் வருவோர்களுக்கு இலவச தோசை இனிப்பு பழச்சாறு. வாக்குப்பதிவை அதிகரிக்க தனியார் உணவகத்தின் நூதன முயற்சி. வாவு சிதம்பரனார் மூவலூர் ராமாமிர்தம் அம்மையார் சிலைகளை திறந்து வைத்தார் முதலமைச்சர் மு க ஸ்டாலின். ஊராட்சி ஒன்றிய குழு தலைவர்களுக்கு 25 கோடியில் வழங்கப்பட்ட புதிய வாகனங்கள் கொடி அசைத்து தொடங்கி வைத்தார். வேட்பு மனுவில் பொய்யான தகவலை தெரிவித்ததாக எடப்பாடி பழனிசாமி மீது பதியப்பட்ட வழக்கு. பழனிசாமியின் வங்கி ஆவணங்களை திரட்டும் சேலம் மத்திய குற்றப்பிரிவு காவல்துறை. பெரிய குளத்தில் வரத்து அதிகரிப்பால் தேங்காய் விலை கடும் சரிவு. விலையேற்றம் காணும் வரை தேங்காயை இருப்பில் வைத்திருக்க முடிவு. வேளாண் பல்கலைக்கழகத்தில் சேர இன்று முதல் ஆன்லைன் மூலம் விண்ணப்பிக்கலாம் என அறிவிப்பு. வேளாண்மை பல்கலைக்கழகத்திற்கும் மீன்வள பல்கலைக்கழகத்திற்கும் ஒரே விண்ணப்பம் வழியாக மாணவர் சேர்க்கை. அதானி குழும முறைகேடு வழக்கில் நிபுணர் குழு அறிக்கை. நாளை மறுநாள் தலைமை நீதிபதி சந்திரசூட் அமர்வில் வழக்கு விசாரணை. தங்கம் விலை சவரனுக்கு 200 ரூபாய் உயர்வு. ஒரு சவரன் 45,936 ரூபாய்க்கு விற்பனை. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.